விஜய் டிவியில் நடத்தப்படும் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்டஸ்டன்ஸ்க்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் பிரபலம். அந்த வகையில் விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ரசிகர்கள் மனத்தில் நீங்கள் இடம் பிடித்தவர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக அவங்க ஃபைனல்ஸ்க்கு போகல அப்படின்னாலும் அவங்க தங்களோட பாடல் மூலியமாக ரசிகர்களை கூட்டத்தை அதிகப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். பிரியங்கா இனிஷியலாக காம்படிஷன்லேருந்து குவார்ட்டர் ஃபைனலிஸ்டாக எலிமினேட் ஆனாலும் வைல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட்டாக குவாலிஃபை ஆனாங்க. இருந்தாலும் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள எலிமினேட் பண்ண போகிறதா தெரிவித்த ஜட்ஜஸோட டெசிஷனுக்கு நிறைய வியூவர்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் பிரியாவுக்கு கிராண்ட் ஃபினால ரெகக்னிஷன் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடந்துட்டு வர சீசன்ஸில் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் பேக் வோக்கலிஸ்டாகவும் வந்துட்டுருக்காங்க நம்ம பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர்களான இளையராஜா, ஏஆர் ரகுமான், இமான், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு இசையிலும் மறைந்த பிரபலங்கள் எஸ்பிபியுடன் மேலே நிகழ்ச்சியிலலாம் பாடியிருக்காங்க. சிங்கருக்கான சான்ஸ் கிடைச்சாலும் நம்ம பிரியங்கா மெடிக்கல் ஸ்டடீஸை படிச்சுட்டு வந்திருக்காங்க. 2018 அவங்க மருத்துவ படிப்பை முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா ட்ரை பண்ணிக்காங்க. இருந்தாலும் கொரோனா வைரஸ்னால நிறைய ப்ராசஸ் லேட் ஆக ஆரம்பிச்சதுனால பிரியங்கா இப்போ தன்னோட சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட மெடிக்கல் சர்வீஸை தொடங்கினதை பற்றி ஃபோட்டோ ஷேர் பண்ணி தன்னோட ட்விட்டரில் பதிவிட்டுருக்காங்க. இதுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க.